எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து யூஏல டீச்சிங் ஜாப் வேணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தீங்க. அப்புறம் வேற ஏதாவது ஜாப் ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டும் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. இங்க இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன, நம்ம ஊர்ல வந்துட்டு இப்போ ஆல்ரெடி படிச்சு முடிச்சிருப்பீங்க, இல்லாட்டி இனிமேல் தான் படிக்க போறீங்க. நிறைய பேருக்கு வந்து இங்க டீச்சரா ஒர்க் பண்ணணும், இல்லாட்டி வேற ஒரு கண்ட்ரியில டீச்சரா ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற நிறைய ட்ரீம் இருக்கும். ஸோ இந்த கண்ட்ரியில என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு, நீங்க வந்து அதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு இருக்குதா இல்லையா அப்படிங்கிறதா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் ஃபியூச்சர்ல போற வீடியோ வந்துட்டு உங்களுக்கு வந்து சேரும். மறக்காம கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, நம்ம காலேஜஸ் பத்தி பாத்திரலாம். நீங்க வந்துட்டு மினிமம் ஒரு 3 years அண்டர் கிராஜுவேட் கோர்ஸ் வந்துட்டு நீங்க முடிச்சிருக்கணும், இல்லாட்டி யூனிவர்சிட்டியில ஒரு 4 years இல்லாட்டி 5 years கோர்ஸ் வந்துட்டு நீங்க முடிச்சிருக்கணும், இல்லாட்டி அந்த ரிலேட்டட் சப்ஜெக்ட்ல அந்த ஹையர் ஸ்டடிஸ் எம்ஃபில் பிஹெச்டி அந்த மாதிரி நீங்க பண்ணியிருந்தீங்கனாலும் ஓகே தான். ஆனா நீங்க காலேஜ் வந்துட்டு கரெக்டான ஒரு யூனிவர்சிட்டி, ஒரு ரெப்யூட்டட் யூனிவர்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க ஜாயின் பண்றது நல்லது. ஃபர்தரா இனிமேல் நீங்க ஃபியூச்சர்ல ஜாயின் பண்ற மாதிரி இருக்குன்னா, சப்போஸ் அப்ரூவ்ட் இல்லாத காலேஜஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா பின்னாடி நம்ம டீச்சிங் அப்ரூவல் அந்த மாதிரி ஈக்குவலன்சி ஜென்யூனிட்டி அந்த மாதிரிலாம் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கும். ஸோ அது கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் டீச்சராக ஒர்க் பண்ண முடியாது. ஸோ காலேஜ் ஜாயின் பண்ணும்போது அதை பார்த்துக்குங்க. ஒரு காலேஜ் ஜாயின் பண்ணும்போது அந்த காலேஜ் ரெப்யூட்டட் யூனிவர்சிட்டியில தான் இருக்குதா அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதனால யுஏஇ கவர்மெண்ட்ல வந்துட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன்ல 179 யூனிவர்சிட்டிஸ் வந்து, அதாவது இந்தியாவில் இருக்கிற 179 யூனிவர்சிட்டிஸை வந்து அப்ரூவல் பண்ணியிருக்காங்க. அந்த 179 யூனிவர்சிட்டிஸ் வந்துட்டு நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த காலேஜில் தான் படிச்சிருக்கீங்களா அப்படிங்கிறத என்னோட டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் படித்த காலேஜ் வந்துட்டு அந்த யூனிவர்சிட்டிக்குள்ளே தான் இருக்குது, அதாவது யுஏஇ அப்ரூவ்டு பண்ண அந்த யூனிவர்சிட்டிக்குள்ளே தான் இருக்குது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களோட யூனிவர்சிட்டி இதில் இல்லைங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஃபர்தர் அப்டேட்ஸ் வரும்போது நான் கண்டிப்பாக என்னோட டிஸ்கிரிப்ஷனில் நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ எப்போ உங்களுக்கு டவுட் இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இங்கே இருக்கிற ஒரு இந்தியன் ஸ்கூலில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா நம்ம ஊரில் இருக்கிற ஒரு ஸ்கூல்ஸில் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் தேவையோ அந்த குவாலிஃபிகேஷன் இங்கே உங்களுக்கு தேவைப்படும். என்னன்னா இப்போ வந்து நம்ம ஊரில் வந்துட்டு யூஜி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பிஎட் முடிச்சிருப்பீங்க. அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து டீச்சராக ஒரு ஸ்கூலில் வந்து ஜாயின் பண்ண முடியும். ஸோ அதே க்ரைட்டீரியா தான் இங்கேயும், அதே மாதிரி யுஏஇயோட நார்ம்ஸ்லேயும் இருக்கணும். இதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்கள் படிச்சிருக்கிற கோர்ஸ் வந்துட்டு யூஜியாக இருக்கணும் இல்லை பிஎடாக இருக்கணும், கம்பல்சரி நீங்கள் வந்து ரெகுலரில் தான் படிச்சிருக்கணும். சப்போஸ் பார்ட் டைமில் நீங்கள் வந்து படிச்சிருக்கீங்க, இல்லை டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் யூஏயில் டீச்சராக ஒர்க் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம வந்து இங்கே வந்து ஈக்குவலன்சின்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட்காக நம்ம அப்ளை பண்ணுவோம். அந்த டைமில் நம்ம காலேஜுக்கு வந்துட்டு ஜென்யூனிட்டிக்கு வந்துட்டு நம்ம வந்து அப்ளை பண்ணுவோம். ஸோ ஜென்யூனிட்டின்னு என்ன, ஜென்யூனிட்டி அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம வந்து நம்ம படித்த யூனிவர்சிட்டிக்கு வந்து இங்கே இருக்கிற மெம்பர்ஸ் வழியாக வந்துட்டு நம்ம அந்த நம்மளோட யூனிவர்சிட்டிக்கு வந்துட்டு நம்ம அந்த அனுப்பிச்சுடுவோம். ஜென்யூனிட்டி வந்துட்டு அப்ளை பண்ணுவோம், நம்மளோட இந்தியன் எம்பசி வழியாக போகும். ஸோ அவங்க வந்துட்டு நம்மளுக்கு ரிப்ளை கொடுப்பாங்க. ஸோ அது நம்மளுக்கு வராது, டேரெக்டாக இந்தியன் கவுன்சிலேட்டுக்கு வரும். அங்கேருந்து நம்மளுக்கு வந்து மெயில் வரும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெகுலராக படிச்சிருக்கீங்களா இல்லை வந்துட்டு பார்ட் டைமாக டிஸ்டன்ஸான்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி வரும். ஸோ சப்போஸ் அதில் வந்து நீங்கள் பார்ட் டைமாக முடிச்சிருக்கீங்க இல்லை டிஸ்டன்ஸாக முடிச்சிருக்கீங்கன்னு மென்ஷன் பண்ணி வந்துச்சுன்னா அது நம்ம கொண்டு போயிட்டு ஈக்குவலன்சிக்காக நீங்கள் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் யுஏஇயில் கொடுத்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க நீங்கள் ரெகுலராக படிச்சிருந்தா மட்டும்தான் நாங்கள் ஈக்குவலன்சி சர்டிஃபிகேட் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஈக்குவலன்சி சர்டிஃபிகேட் இல்லாமல் நம்ம வந்து இங்கே டீச்சிங் அப்ரூவலோ இல்லாட்டி ஃபர்தராக நம்ம டீச்சராக ஒர்க் பண்ணுறதுக்கு எலிஜிபிளாக ஆக முடியாது. ஸோ வந்துட்டு நீங்கள் வந்து டிஸ்டன்ஸில் படிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா ஃபியூச்சரில் அதை வந்து மாற்றிக்கங்க. ரெகுலருக்கு போய் படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த கண்ட்ரியில் ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எலிஜிபிள். நீங்கள் சொல்லலாம், எனக்கு தெரிஞ்சவங்க வந்துட்டு டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க பார்ட் டைமில் தான் முடிச்சாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னீங்கன்னா, இது வந்துட்டு நான் சொல்கிறது இப்போ கரண்ட்டில் என்ன ரூல் இருக்கோ அதை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். மேபி 10 years முன்னாடி வேறு மாதிரி இருந்துச்சு, 5 years முன்னாடி வேறு மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ கரண்ட்டில் என்ன ரூல் இருக்கோ அதுதான் நான் சொல்கிறேன். 2 months முன்னாடி என்ன ரூல்ஸ் இருக்கோ அதை தான் நான் வந்து உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். மேபி இது நெக்ஸ்ட் இயர் கூட சேஞ்ச் ஆகலாம், அதை நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்துட்டு 1 yearக்கு அப்புறம் நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா கூட நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு ரீசெண்ட் அப்டேட் என்னன்னு எனக்கு கேளுங்க. நான் வந்து உங்களுக்கு கமெண்ட் பண்ணுறேன். ரீசெண்ட் அப்டேட் வந்து இந்த மாதிரி ஆயிருக்கு, இந்த ஃபர்தராக இந்த சேஞ்சஸ் எல்லாம் வந்திருக்குன்ட்டு நான் உங்களுக்கு கமெண்ட்டில் ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு வந்து இன்னொரு டவுட் இருக்கும். சப்போஸ் நான் வந்துட்டு அரியர் வச்சுட்டேன், நான் இப்போ வந்து 3 years அண்டர் கிராஜுவேட், நான் வந்துட்டு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்துட்டு பிஏ இங்கிலீஷ் படிச்சுட்டு இருக்கீங்கன்னு வச்சுங்க. அதில் வந்துட்டு 3rd semester ஒரு சப்ஜெக்ட் நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் அந்த டைமில் எழுத முடியல, அப்புறம் 1 year கழிச்சுட்டு நான் வந்துட்டு அதை கிளியர் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்துட்டு எனக்கு அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸோ இல்லை எனக்கு தெரிஞ்சவங்களோ அந்த மாதிரி வந்துட்டு எதையும் ஃபேஸ் பண்ணலை இப்போ வரைக்கும். ஸோ அதனால் எனக்கு பெரிய அளவுக்கு ஐடியா இல்லை. ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து இப்போ 3 years முடிச்சிருக்கீங்கன்னா அவங்க வந்து அந்த சர்டிஃபிகேட்ஸில் பார்க்கும்போது 3 years கோர்ஸா, ஓகே 2007 to 2010 பேட்ச், ஓகே 3 years இந்த கோர்ஸ் இருக்குது, அவங்க 3 yearsல கரெக்டாக முடிச்சிருக்காங்க. 3 years முடிச்சதுக்கப்புறம் அவங்க இந்த வருஷம் வந்துட்டு பிஎட் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் அந்த ஆர்டர் தான் பார்க்குறாங்க. சப்போஸ் 3 years கோர்ஸ்க்கு வந்துட்டு நீங்கள் 2007 ஜாயின் பண்ணியிருக்கீங்க, 2011 தான் முடிச்சிருக்கீங்க, ஆனால் 3 years கோர்ஸ் தான், ஆனால் 4 years இருக்குது அப்படிங்கிற கொஸ்டின் கண்டிப்பாக அவங்ககிட்ட கேட்பாங்க. ஸோ அந்த டைமில் வந்துட்டு அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்க, அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்கங்கிறது அவங்களுக்கு இட்ஸ் டிபெண்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு அந்த சுச்சுவேஷன் வந்துட்டு நான் ஃபேஸ் பண்ணதில்லை, எனக்கு தெரிஞ்ச என்னோட சர்க்கிளில் இருக்கிறவங்களும் அது ஃபேஸ் பண்ணதில்லை. ஸோ அதை பற்றி எனக்கு தெரியல, தெரியாத விஷயத்த நான் சொல்லக்கூடாது. இங்கே டீச்சிங் ஜாப் நீங்கள் ஜாயின் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்கள் மேலே வந்து கிரிமினல் அஃபென்ஸ் கேஸ் எதுவும் இல்லாத மாதிரி பார்த்துக்குங்க. சப்போஸ் கிரிமினல் கேஸ் அஃபென்ஸ் இல்லைன்னா தான் பெட்ரு. சப்போஸ் அப்படி கிரிமினல் கேஸ் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா யூ ஆர் நாட் ஃபிட் ஃபார் த டீச்சர், ரைட்? ஃபஸ்ட்டு உங்கள் மேலே கிரிமினல் அஃபென்ஸ் கேஸ் இல்லாத மாதிரி பார்த்துக்குங்க. ஸோ போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக தேவை. இப்போ கிடையாது, நான் வரும்போது இருந்துச்சு. ஸோ எப்போ வேணால் அவங்க கேட்கலாம். ஸோ உங்கள் மேலே கிரிமினல் அஃபென்ஸ் கேஸ் இல்லாத மாதிரி பார்த்துக்குங்க, தட் இஸ் அ மெயின் திங். இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெடிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் எடுப்பாங்க. சப்போஸ் சம் எனி ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி எடுப்பாங்க. ஸோ அது நார்மலாக இருக்கிறதான், தட்ஸ் நாட் அ இஷ்யூ. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு முக்கியமான கொஸ்டின் வந்துட்டு உங்ககிட்ட இருக்கும், ஃப்ரெஷர்ஸ் வந்துட்டு அப்ளை பண்ணால் வேலை கிடைக்குமா, ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்துட்டு வேலை கொடுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்கிட்டே இருக்கும். எனக்கும் இருந்துச்சு, எல்லாத்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஃப்ரெஷர்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக வேலை கிடைக்கும், கிடைக்காமலாம் கிடையாது. ஒன்லி எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் அவங்க வந்து ஜாப் கொடுப்பாங்க. யூஏல வந்து ஒன்லி எக்ஸ்பீரியன்ஸ்ட் பர்சன் ஒன்லி கேன் ஜாயின் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ஃப்ரெஷர்ஸும் வந்துட்டு நான் நிறைய பேர் தான் பார்த்துருக்கேன், ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து ஜாப் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு தே வில் சி த குவாலிட்டி, தே வில் சி த ஸ்கில்ஸ் அண்ட் லாங்குவேஜ் அண்ட் டேலண்ட் பார்ப்பாங்க. கண்டிப்பாக ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்துட்டு அப்ளை பண்ணலாம். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது மாதிரி பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு இட்ஸ் ஜஸ்ட் அட்வான்டேஜ்னு சொல்லலாம். நம்ம ஃப்ரெஷர்ஸ் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு கிடையாது, ஃப்ரெஷர்ஸ் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரெஷர்ஸ் ட்ரை பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏஜ் இந்த ஏஜில் தான் நம்ம ட்ரை பண்ணணும். இந்த ஏஜில் இருக்கிறவங்களுக்கு தான் அவங்க ஜாப் கொடுப்பாங்க, யூஏல இல்லாட்டி வேறு கண்ட்ரியில். ஆக்சுவலி நார்மலாக வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப ஏஜ் ஆகிடுச்சு, ஸோ நம்ம வந்துட்டு வேறு ஒரு கண்ட்ரிக்கு போயிட்டு இனிமேல் நம்ம ஜாப் சர்ச் பண்ணி நம்மளால் ஜாயின் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்படி கிடையாது. நீங்கள் வந்துட்டு ஏஜ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, நான் அப்ராக்சிமேட்லி ஒரு 50 yearsக்குள்ளே நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ நீங்கள் ஏஜ் வந்துட்டு ஜாஸ்தியாகிருச்சு அப்படிங்கிற ஒரு கவலைப்பட வேண்டாம். எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் சேம் எக்ஸாம்பிள், எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்ல முடியும், எனக்கு தெரியாத நான் சொல்ல முடியாது. ஸோ ஏஜ்ட்டு இருக்கிறவங்களும் வந்துட்டு நிறைய பேர் புதுசாக ஸ்கூலில் வந்து டீச்சராக ஜாயின் பண்ணியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ முதல்லேருந்து இருக்கிறவங்க இல்லை. ஸோ இப்போ ஃப்ரெஷ்ஷாக யாராவது வந்து ஏஜ் ஜாஸ்தியாக இருக்கிறவங்க யாராவது ஜாயின் பண்ணணும்னா ஜாயின் பண்ணலாம், ட்ரை பண்ணலாம். மேக்ஸிமம் ஸ்கூல்ஸில் இப்போது டீச்சர்ஸ் எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க அவங்களோட ஸ்கில் தான் பார்ப்பாங்க, அவங்களோட டேலண்ட் தான் பார்ப்பாங்க, அவங்களோட லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் அதெல்லாமே மட்டும்தான் பார்க்குறாங்களே தவிர ஏஜ் இஸ் ஜஸ்ட் நம்பர். ஸோ அவங்களுக்கு ஜஸ்ட் யூஆர் டேலண்டட் அண்ட் யூஆர் ஸ்கில்டு பர்சன் மீன்ஸ் யூ கேன் ட்ரை and definitely you have a chance to get the job. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் பேசிக்காக வந்துட்டு உங்களுக்கு இங்கே யூஏல டீச்சராக ஒர்க் பண்ணுறதுக்கு என்ன அப்படிங்கிறத மட்டும் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து நிறைய ப்ராசஸ் இருக்குது நீங்கள் பண்ண வேண்டியது. ஸோ உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஜென்யூனாக இருக்கா இல்லையா அப்படிங்கிற டெஸ்டிங் ப்ராசஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அதோட பேசிக் மட்டும் நான் என்னென்னு உங்களுக்கு சொல்கிறேன். இதுக்கு அடுத்த வீடியோவில் வந்துட்டு அது ஃபுல்லாக எப்படி என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் வந்துட்டு இந்தியாவில், அதாவது நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து வரீங்களா இல்லாட்டி கேரளாலேருந்து வந்தீங்கன்னா உங்களோட ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஹெச்ஆர்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும், ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் சொல்லிட்டு, அங்கே போயிட்டு நீங்கள் வந்து ஹெச்ஆர்டி அட்டஸ்டேஷன் வாங்க வேண்டியதாக இருக்கும் உங்களோட சர்டிஃபிகேட்ஸ். ஸோ அங்கே ஹெச்ஆர்டி அட்டஸ்டேஷன் வாங்கணும்னா உங்களோட யூனிவர்சிட்டியில் வந்துட்டு ஜென்யூன் சர்டிஃபிகேட், ஜென்யூனிட்டின்னு சொல்லுவாங்க, நீங்கள் அங்கே தான் படிச்சிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு ஜென்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ஹெச்ஆர்டி அட்டஸ்டேஷன் வாங்கணும். அது முடிஞ்சதுக்கப்புறம் இந்தியாவில் வந்து யுஏஇ எம்பசி இருக்குது. அதாவது இந்தியாவில் வந்து 3 இடத்துல மட்டும்தான் இருக்குது. ஒன்று ட்ரிவாண்ட்ரம், இன்னொன்று வந்துட்டு மும்பை, இன்னொன்று வந்துட்டு டெல்லி. இந்த 3 இடத்துல ஏதோ ஒரு இடத்துல மட்டும்தான் நீங்கள் வந்துட்டு உங்களோட யுஏஇ எம்பசி அட்டஸ்டேஷன் வந்துட்டு உங்களோட சர்டிஃபிகேட்ஸ்லாம் வாங்கணும். அதுக்கு முன்னாடி வந்துட்டு நீங்கள் வந்து ஹெச்ஆர்டி வாங்கியிருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்துட்டு யுஏஇ எம்பசியில் வந்துட்டு வாங்க முடியும். சில ஸ்டேட்டில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களோட ஜாபோட அப்பாயின்மெண்ட் விசா வந்துட்டு நீங்கள் வந்து காமிச்சிங்கன்னா மட்டும்தான் நான் வந்து உங்களுக்கு ஹெச்ஆர்டி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் ஏதோ ஒரு ஏஜென்ட் கிட்ட நீங்கள் கொடுத்தீங்கன்னா நீங்கள் அது வாங்கிடலாம். அது முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க திருப்பி யுஏக்கு வந்துட்டு எம்பசி அட்டஸ்டேஷன், இங்க இருக்கிற எம்பசில போயிட்டு நீங்க அட்டஸ்டேஷன் வாங்கணும். அது முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க வந்துட்டு அந்த யுஏ எம்பசி அட்டஸ்டேஷன் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் படித்த யூனிவர்சிட்டிக்கு இங்கே இருக்கிற இந்தியன் கவுன்சிலேட் மூலிமா நீங்கள் வந்து genuinity ku marudi oru thadava apply pananum andha genuinity vandu ungalku mail la kadikum adha indian consulate ku vandu anga irundhu ungalku mail la kadikum andha genuinity um ungaloda certificates um adukku munadi 12th equivalency pannirpinga adellaathiyum edutittu neenga ministry of education UAE ministry of education dubai anga poitu neenga vandu apply பண்ணனும் சோ அந்த அப்ளை அது என்ன அப்ளை பண்ணனும்னா ஈக்குவலன்சி அப்ளை பண்ணனும் உங்களோட டிகிரிக்கு சோ உங்க டிகிரி உங்க BEd இல்ல PG MPhil PhD அது பண்ணிட்டீங்கன்னா அதுக்கெல்லாம் பண்ணனும் அதுக்கு முன்னாடி வந்து 12th க்கு பண்ணனும் 12th க்கு பண்றதுக்கு முன்னாடி 10th க்கு பண்ணனும் சோ இது எல்லாமே HRD எல்லாமே பண்ணனும்ங்கிறது 10th 12th UG PG அதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க BEd இது எல்லாத்துக்குமே நீங்க அட்டெஸ்டேஷன் வாங்கணும் UAE க்கு எப்படி வரலாம் UAE க்கு வரறதுனா எந்த டைம்ல வந்தா உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும் எந்த டைம்ல வரும்போது உங்களுக்கு காஸ்ட் நீங்க வந்து கம்மியா ஸ்பென்ட் பண்ணலாம் ஃளைட் டிக்கெட்ஸ் எந்த டைம்ல கம்மியா இருக்கும் இந்த டைம்ல வந்தா ஜாப் வந்துட்டு ஈஸியா நம்ம வந்து கிடைக்கும் அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்றேன் மணி எப்படி சேவ் பண்ணலாம் எங்க ஸ்டே பண்ணலாம் இந்த மாதிரி அப்ரோச் பண்ணலாம் சோ இந்த மாதிரி வந்து நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படிங்கறதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல நான் வந்து இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனா சப்போஸ் நான் ஏதாவது சொல்றதுக்கு மறந்துட்டேனா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம் நான் அதுக்கு உங்களுக்கு ரிப்ளை தரேன் இல்ல இத பத்தி வேற ஏதாவது ஜாப் பத்தி எனக்கு போடுங்க இல்லட்டி வேற ஏதாவது ஜாப் வந்து எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கற மாதிரி இருந்துச்சுனாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அத பத்தி நான் டீடைல் வந்து சர்ச் பண்ணி நான் உங்களுக்கு உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் நீங்க அத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சோ until then bye see you இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் சோ ப்ளீஸ் subscribe like and press bell button